ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. 6th December இது நார்த் இந்தியாவில் இருக்கிற ஹிந்துஸ் வந்து விக்டரி டே அப்படின்னு கொண்டாடுவாங்க, ஜெயிச்ச தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதே நார்த் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து துக்க தினம் அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாப்ரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான ஒரு மசூதி வந்து மனிதர்களால இடிக்கப்பட்ட ஒரு நாள். என்னைக்கு இடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி 1992 இடிச்சாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னு நம்ம பார்க்க போனோம்னா, ராமர் அப்படின்னு சொல்லப்படுற கடவுள் இருக்காரு, கரெக்டா? அந்த காலம் வரைக்கும் நம்ம போயிடணும், அந்த காலம் வரைக்கும் நம்ம யுகங்களை தாண்டி போகணும். ஸோ நம்ம அவ்வளவு தூரம் ட்ரேஸ் பண்ணி பார்க்காம நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்குமெண்டட் ஹிஸ்டரி வரைக்கும் போவோம். ஸோ டாக்குமெண்டட் ஹிஸ்டரி வந்து எந்த காலம் வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாபர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இங்க மசூதி முத முதல்ல கட்டியிருக்காரு. ஸோ இவரோட காலகட்டத்தில் இந்த ராமர், அதுக்கப்புறம் பாபர், அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள், அதுக்கப்புறம் இருந்த சிறு குறுநில மன்னர்கள், அப்புறம் பெரிய முகலாய மன்னர்கள், அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ் வரைக்கும், அத்வானி வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய டைம் லைன் நம்ம போட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹிஸ்டரி என்ன, நம்மளோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சாதான் தவறுகளை வந்து நம்மளால இனிமே ஃபியூச்சர்ல தள்ளி வைக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேச கிடையாது. அதை தாண்டி நம்ம எல்லாருமே வந்து யுனைடடா இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், இல்ல ஒரு ஹியூமானிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் நம்ம செய்த தவறுகள் என்ன அப்படிங்கறத ரீவிசிட் பண்றதா இந்த வீடியோ கூட ஒரு விதத்துல சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச வருஷம் நம்ம எப்போங்கிறது முதல்ல பார்த்துப்போம். 1528 1528 வந்து பாபர் அப்படிங்கிற இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான முகலாய மன்னர் வந்து ஒரு ரூல் பாஸ் பண்றாரு, ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அயோத்தியாவில் இருக்கிற ராம்காட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை மேல வந்து ஒரு மசூதி கட்டணும்னு சொல்றாரு. ராம்காட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமரின் கோட்டை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ராம்காட் மேல வந்து நீங்க வந்து ஒரு மசூதியை கட்டணும்னு வந்து பாபர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த ஆர்டரை கேட்டதுக்கு அப்புறம் அது வந்து பாபரோட கண்ட்ரோல் இருக்குங்கிறதுனால யாருமே அவரை எதிர்த்து கேட்கவே முடியாது. ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ரொம்பவே ஒரு ஷ்ரூடான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரை சொன்னவனே வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய மசூதி கட்டப்படுது. இந்த மசூதி கட்டப்பட்டதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பட் பிரச்சனை முத முதல்ல எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1855 வந்து முதல் முதல்ல அங்க இருக்கிற ஃப்ரிஞ்ச் ஹிந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவே வந்து ரைட் விங்கா இருப்பாங்க, கரெக்டா? அந்த மாதிரி இருக்கிற சில ஹிந்து குரூப்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ 1855 வந்து அந்த மசூதிக்குள்ள போய் இருந்துகிட்டு அவங்க வந்து இது வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு வந்து ஒரு கிளைம் வைக்கிறாங்க. இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1855 தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எந்த ரெக்கார்டட் பிரச்சனையுமே வரல, பிரச்சனை அங்க எதுவுமே வந்தது கிடையாது. அது வரைக்கும் வாய் வார்த்தையினால இது வந்து ராமர் பிறந்த இடம், ராமர் பிறந்த இடம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்களே தவிர, ரெக்கார்டட் இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1855 வந்து இந்த இடத்துல ராமர் பிறந்திருக்காரு அப்படிங்கறத வந்து அவங்க போய் சொல்லிட்டு, இது இனிமே வந்து இந்துஸ்கான இடம், இது வந்து பாபர் வந்து இன்வைட் பண்ணி கட்டின ஒரு இடம், இது வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு குரூப் வந்து 1855 முத முதல்ல சொல்றாங்க. சோ இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பஞ்சாயத்து இவங்களோட வச்சு, ஆனா பிரிட்டிஷர்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து ஹிந்துஸ்க்கும் பிரச்சனை, அவர் வந்து அவங்க வந்து ஹிந்துஸும் கிடையாது முஸ்லிம்ஸும் கிடையாது, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா போதும், இவங்க எல்லாம் வேலைக்கு போகணும், இவங்க வேலைக்கு போகாம இப்படி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி டாக்ஸ் சம்பாதிப்பாங்க, அவங்க எப்படி ரூல் பண்ண முடியும். சோ அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஓகேப்பா உனக்கு வேணாம் இவங்களுக்கு வேணாம் நிறைய பேர் சொல்றீங்க எல்லாம் சரி, அவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, இந்த மசூதியை வந்து பாதியா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க, பாதியா பார்டர் போட்டு உங்களுக்கு ஒரு பதி உங்களுக்கு ஒரு பதின்னு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு நிறைய முஸ்லீம்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மசூதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமே, இது வந்து உத்தரப்பிரதேசிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மசூதிஸ், ரொம்பவே ஃபேமஸான ஒரு மசூதியும் கூட, இது வந்து பாபரோட நினைவா அங்க இருக்கிற ஒரு மசூதின்னு கூட ஒரு விஷயம் சொல்றாரு. அதனாலதான் வந்து இந்த பேரே வந்து பாபரி மஸ்ஜித் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பட் இந்த மசூதியில வந்து ரொம்பவே கூலான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மசூதியோட ஒரு கார்னர்ல இருந்துகிட்டு நம்ம விஸ்பர் பண்ணா கூட, ஒரு முணுமுணுத்தா கூட வந்து அது வந்து அந்த மசூதியோட அதர் ரெண்டுல கேட்கிற அளவுக்கு வந்து ஆர்கிடெக்சர் இருந்திருக்கு, அவ்வளவு சவுண்டா கட்டி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க பாதியா போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிடும், நீங்க பாதியா பார்டர் எல்லாம் போட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸ் அப்ப இருக்கிற பஞ்சாயத்தை சால்வ் பண்ணி இப்படி தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பாதி வந்து ஹிந்துஸும் இன்னொரு பாதி வந்து முஸ்லீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பாபரி மஸ்ஜித் வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, 1949 வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் அங்க முன்னாடி எல்லாருமே சேர்ந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. பிரார்த்தனை நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு நைட் வந்து December 22nd, 1949 வந்து இந்தியா ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து பிரிட்டிஷர்ஸ் அடிச்சு வெளியே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு இல்லாம நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்ட காலகட்டம். நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு ராமர் சிலை வேகமா உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அந்த மசூதிக்குள்ள போய் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அதாவது மசூதிக்குள்ள இருக்கிற ஹிந்து போர்ஷன்ல போய் வந்து ஒரு ராமர் சிலையை வச்சுட்டாங்க, அது வரைக்கும் உள்ளுக்குள்ள எந்த சிலையும் இல்ல. அப்போ போய் ஒரு சிலையை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிலை வந்து
ஒரு வெளிச்சத்துல வந்து உருவாயிடுச்சு, திடீர்னு வந்து ராமர் அப்பியர் ஆயிட்டாரு அப்படிங்கறத சொன்னாங்க. பட் ப்ரூஃப் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைல்வான் வந்து 20 பேரோட சேர்ந்து ஓடி போய் உள்ளுக்குள்ள போய் வச்சது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வந்து ரயாட்ஸ் உடனே வெடிக்க ஆரம்பிக்குது, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து எதுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா முஸ்லிம்ஸ் வந்து உருவ வழிபாடு அப்படிங்கறத நம்பவே மாட்டாங்க. என்னதான் ஒரு போர்ஷன் வந்து ஹிந்துஸ்க்கு கொடுத்திருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒரு ஐடியல் இருக்கிறது வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரு மிகப்பெரிய ரயாட் வெடிக்க ஆரம்பிக்குது. சோ அப்போ இருந்த டெபியூட்டி மினிஸ்டரா இருக்கட்டும், அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், ஜவஹர்லால் நேரு, அப்புறம் வந்து இவங்க வல்லபாய் பட்டேல், இவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த சிலையை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. பட் அப்போ இருந்த உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்லங்க அதை ரிமூவ் பண்ண ஒரு மிகப்பெரிய கலவரம், மறுபடியும் ஹிந்துஸ் வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க, தேவையில்லாம இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும், நம்ம பேசாம மொத்த ஸ்ட்ரக்சரையும் இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி மொத்த ஸ்ட்ரக்சருமே வந்து மூடிட்டாங்க, ஹிந்துஸும் போக முடியாது முஸ்லிம்ஸும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனா காலங்கள் போக போக எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஓபன் பண்ணாங்க, நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து வந்து ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எலெக்ஷனுக்காக இன்னைக்கு ஓபன் பண்ணாங்களோ, மறுபடியும் எல்லாரும் போய்க்கோங்கன்னு சொன்னாங்களோ, அன்னையில இருந்து மதம் அப்படிங்கிறது வந்து அரசியலா மாறுச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1992 நடந்த ஒரு சம்பவம், ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியா இருந்த ஹிந்து குரூப்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இடிச்சிட்டு அங்க வந்து ஒரு ராமர் கோவில் கட்டணும் அப்படிங்கறத சொன்னாங்க. இங்க ராமர் கோவில் கட்டணும்னா வந்து அதுக்கு முஸ்லீம் சொன்னீங்க, இங்க ராமர் பிறந்தாருங்கிறதுக்கே சாட்சியே கிடையாது, நீங்க வந்து எப்படி கட்டுவீங்க அப்படிங்கிறது, நீங்க சொல்றதே வந்து ஒரு ஒரு வாய் வார்த்தையை வச்சு ரூமர் வச்சு எப்படி கட்டலாம்னு கேட்கறாங்க. பதில் இவங்க சொல்றாங்க, எங்களோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1992 அத்வானி மாதிரி தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில் முன்னாடி அந்த பர்டிகுலர் மசூதி முன்னாடி வந்து அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க. ஒன்னு சேர்ந்துட்டு வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்திட்டு இருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை நடத்திட்டு இருக்கப்போ திடீர்னு ரெண்டு பேர் வந்து ஓடி போய் அந்த மசூதியோட உச்சத்துல போய் நிக்கிறாங்க. அந்த மசூதியோட க்ளோஸ் பண்ணப்பட்ட ஸ்ட்ரக்சர், எல்லாருமே வந்து ஆக்சஸ் இருக்க கூடாது, ரொம்பவே செக்யூரிட்டி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மேல வந்து திடீர்னு மேல போய் அந்த மசூதி மேல போய் நிக்கிறாங்க. இடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மசூதியோட மேல, திடீர்னு ரெண்டு பேர் மட்டும் மேல போய். இங்க இருக்கிற லீடர்ஸ் வந்து யாருமே அவங்களை இறங்கி வாங்கன்னு எந்த அப்பீலும் கொடுக்கல. ஆனா வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க சேர்ந்திருந்த கிட்டத்தட்ட 16,000 to 15,000 சொல்றாங்க, எல்லாருமே உள்ளுக்குள்ள இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே மக்கள் மட்டுமே உள்ளுக்குள்ள சேர்ந்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே ஹிந்துஸ். இதை உடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற போலீஸ் வந்து இதை தடுக்காம அங்க இடத்த விட்டு நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரே நாள்ல அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர், 500 கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்து அடிச்சு தரமட்டமாக்கப்படுது. இது நடந்து முடிஞ்ச உடனே வந்து ஒரு மிகப்பெரிய ரயாட் சொல்லிக்குது. அயோத்தியால இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துஸ் போட்டு அடிக்கிறாங்க, ஹிந்துஸ் வந்து அங்க முஸ்லீம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. அயோத்தியால மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை வந்து இந்தியா ஃபுல்லா இம்பாக்ட் இருக்கு. இந்த கலவரம் முடியிறப்போ மொத்தம் இந்தியால இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2,000 இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல முஸ்லீம்ஸும் இருக்காங்க ஹிந்துஸும் இருக்காங்க. பட் இதோட எதிரொலியா என்ன ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலவரங்களோட எதிரொலியா வந்து பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் வந்து நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கு, நிறைய ஹிந்துஸ் வந்து இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கிற கோவில்கள், பாகிஸ்தான்ல இருக்க கோவில்கள் வந்து உடைக்கப்பட்டுச்சு, பங்களாதேஷ்ல இருக்க கோவில்கள் வந்து உடைக்கப்பட்டுச்சு. பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்துஸையும் பாகிஸ்தான்ல இருக்க ஹிந்துஸையும் வந்து அங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆயிரக்கணக்கான கொலைகள் வந்து ஈஸியா வந்து நடத்தப்பட்டுச்சு, கம்ப்ளீட்டா ரயாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வந்து நடத்தப்பட்டுச்சு. டெரரிஸ்ட் குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, லஷ்கர் இ தைபா மாதிரி டெரரிஸ்ட் குரூப், அப்புறம் தாவூத் இப்ராஹிம் கீழ இருந்த டெரரிஸ்ட் குரூப்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடத்தினாங்க. 1993 வந்து மும்பையில நடந்த ஒரு பிளாஸ்ட வந்து இவங்க வந்து இதுக்குதான் காரணம்னு சொன்னாங்க. 1992 வந்து ஒரு மசூதி இடிக்கப்பட்டதுனால நாங்க வந்து ஒரு பிளாஸ்ட் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து 257 பேர் வந்து பாம்பேல இறந்து போயிருந்தாங்க. லஷ்கர் இ தைபா, அப்புறம் இந்தியன் முஜாஹிதீன், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து இந்தியா மேல நடத்துற தாக்குதல்களுக்கு காரணமா வந்து அயோத்தியால இருக்கிற இந்த மசூதியை இடிச்சதை வந்து காரணமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சு. ஒருவேளை அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போச்சு. கோர்ட்ல வந்து ஃபைனலி அவங்க ASASI அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க கிட்ட வந்து இந்த கோர்ட் வந்து சொன்னாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து ராமர் பிறந்தாருங்கிறதுக்கான சாட்சி எங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா அவர் யுகங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர். ஆனா ஒரு சின்ன விஷயம் மட்டும் எங்களால பார்க்க முடியுது, அது என்னன்னா, இந்த கோவில் இந்த மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இங்க வந்து ஒரு கோவில் இருந்திருக்கு, 10th century கோவில், 10th century கோவில் வந்து ஒன்று இருந்திருக்கு, அதை வந்து அதுக்கு மேலதான் வந்து இந்த 16th century வந்து ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஃபைனலே ஒரு முடிவுக்கு வராங்க, ஓகே இந்த கோர்ட் இது வந்து இங்க வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. பட் இது வந்து முஸ்லிம்ஸ் நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்க, மேல்முறையீடு போகுது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் வந்து இந்தியால இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சாங்க. நான் வந்து இந்த கட்சியை சப்போர்ட் பண்ண போறேன், நான் இந்த கட்சியை அப்போஸ் பண்ண போறேன்னு பிரிஞ்சாங்க. இப்படி போலரைஸ் பண்ணப்பட்ட மக்கள்னாலதான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் போயிருக்குன்னு கூட ஒரு விதத்துல சொல்லலாம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்ச இந்த இடத்துல இருந்து போட்ட ஒரு விதை தான் வந்து இந்த ஒரு கட்சி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா பெயர் சொல்ல வச்ச ஒரு இன்சிடென்ட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்தியா மேல நடந்த மேக்ஸ்
மேக்சிமம் தாக்குதல்களுக்கு காரணமா நடந்த இன்சிடண்டும் இதுதான். இப்போ என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து ஆயிரக்கணக்கான இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு, டெமாலிஷ் பண்ணி 26 வருஷம் ஆயிடுச்சு. பாபர் இதை கட்டி கிட்டத்தட்ட 490 வருஷம் ஆயிடுச்சு. ராமர் பிறந்து யுகங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்போ இருக்கிற நிலைமையில நிறைய இங்க வந்து இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்து ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ரெண்டு சைடுமே மறுபடியும் மசூதியை கட்டணும், மொத்த மசூதியும் கட்டணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மறுபடியும் மொத்தமா வந்து அங்க ராமர் கோவிலையும் கட்டணும்னு சொல்றவங்க இருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு கூட்டு பிரார்த்தனை, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிட்ட ஒரு முஸ்லீம் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு யங்ஸ்டர் ஹிந்து யங்ஸ்டர் வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சென்ஸ் இருக்குது. ஃப்ரைடே நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பை. ஜெய் ஹிந்த்.